ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதல் 5 ஒருநாள் போட்டிகளுக்கான சிறந்த கேப்டன்களை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்திய அணிக்காக பல கேப்டன்கள் இதுவரைக்கும் நியமிக்கப்பட்டு இருந்தாலும் அதில் தலைச்சிறந்த 5 கேப்டன்கள் யார் அப்படின்றத பற்றி தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா தற்போதைய இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்கள் இருக்காங்க. இவங்க பொதுவாகவே மிகவும் அக்ரெசிவாக கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு வீரர். இவங்க முதல் முதலாக 2008 தான் இந்திய அணிக்காக டெஸ்ட் போட்டிக்காக களமிறங்கினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2010 இந்திய அணிக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா கேப்டனாக சுரேஷ் ரெய்னா அவர்களும் வைஸ் கேப்டனாக விராட் கோலி அவர்களும் நியமிக்கப்பட்டாங்க. அப்போது இந்தியா ஒரு ட்ரை சீரீஸில் விளையாண்டாங்க. ஸ்ரீலங்கா, இந்தியா, ஜிம்பாப்வே ஆகிய 3 அணிகளுக்கு இடையே இந்த போட்டி வந்து நடைபெற்றது. முதல் முதலாக இவங்க அப்போதுதான் துணை கேப்டன் பதவியை வகிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் அதிவேகமாக 1000, 5000, 6000 மற்றும் 7000 ரன்களை ஒருநாள் போட்டிகளில் அடித்த ஒரு வீரர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல் ஒட்டுமொத்தமாக உலக அளவில் இவங்க தான் அதிவேகமாக 8000 மற்றும் 9000 ரன்களை ஒருநாள் போட்டிகளில் குவிச்சிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஃபிட்னஸ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இவங்க வந்து ஒவ்வொரு முறையுமே உணர்த்தி கொண்டே இருக்காங்க. இவங்க இதுவரைக்கும் கேப்டனாக இருந்து பார்த்தீங்கன்னா 62 போட்டிகளில் விளையாடி 46 போட்டிகளில் வெற்றி பெற்று கொடுத்துருக்காங்க. 14 போட்டிகளில் தோல்வியை தழுவியிருக்காங்க. இவங்களுடைய வெற்றி சதவீதம் 76.22 இருக்குது. முதன் முதலாக இவங்களிடம் ஒரு முறை 2013 இந்திய அணியின் கேப்டன் பதவி அவங்களிடம் கொடுக்கப்பட்டது. அப்போது பார்த்தீங்கன்னா இந்திய அணி முதன் முதலாக ஜிம்பாப்வேக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒருநாள் போட்டியில் விளையாண்டாங்க. அந்த தொடரில் 5-0 அப்படின்ற கணக்கில் ஜிம்பாப்வே அணியை இந்திய அணி வீழ்த்தினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான ராகுல் டிராவிட் அவர்கள் இருக்காங்க. இவங்க இந்திய அளவில் மட்டுமல்லாது சர்வதேச அளவிலும் ஒரு மிகச்சிறந்த பேட்ஸ்மனாக விளங்கினாங்க. ஒரு நாள் மட்டுமல்லாது டெஸ்ட் போட்டிகளுக்கும் இவங்க ஒரு தலைசிறந்த வீரராகவும் இந்திய அணிக்காக விளையாண்டாங்க. இவங்க இந்திய அணிக்காக 79 போட்டிகளில் ஒரு நாள் போட்டிகளில் கேப்டனாக இருந்து 42 போட்டிகளில் வெற்றி பெற்று கொடுத்துருக்காங்க. 33 போட்டிகளில் தோல்வியை தெளிவிருக்காங்க. இவங்களுடைய வெற்றி சதவீதம் 54.16 இருக்கு. 1996 இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு போட்டியில் மிகவும் பவுலிங்க்கு சாதகமான ஒரு பிச்சில் ராகுல் டிராவிட் அவர்கள் நங்கூரம் போல பாய்ச்சி நின்று தன்னுடைய பேட்டிங் திறமையை வெளிப்படுத்தி அனைவரையுமே ஆச்சரியப்படுத்த வச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி அவர்கள் இருக்காங்க. இவங்க இந்திய அணியின் தற்போதைய வெற்றியிலும் ஒரு மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். என்னதான் விராட் கோலி அவர்கள் அக்ரஸிவாக விளையாண்டாலும் கூட அந்த அக்ரஸிவ் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட இருந்து தான் அனைவருக்குமே தெரிய வந்தது அப்படிங்கிறது கூட சொல்லலாம். முதன் முதலாக 1992 பார்த்தீங்கன்னா இவங்க ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இந்திய அணிக்காக களமிறங்கினாங்க. அதன் பிறகு மீண்டும் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு 4 ஆகிவிட்டது. 1996 தான் இவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த 2வது வாய்ப்பிலேயே இவங்க தன்னுடைய பேட்டிங் திறமையை நிரூபித்தாங்க. இவங்க 1999 முதல் 2005 வரைக்கும் இந்திய அணியின் கேப்டனாக இருந்தாங்க. 146 ஒருநாள் போட்டிகளில் கேப்டனாக இருந்து இவங்க 76 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. 65 போட்டிகளை தோல்வியை தெரிவிக்காங்க. இவங்களுடைய வெற்றி சதவீதம் 53.90 இருக்கு. இந்திய ரசிகர்களால் இப்போது வரைக்கும் இவங்க தாதா அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாது இவங்க காட் ஆஃப் ஆஃப் சைடு அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. எத்தனை ஃபீல்டர்கள் ஆஃப் சைடு இருந்தாலும் அவங்களை எல்லாம் தாண்டி இவங்க ஆஃப் சைடு பவுண்டரி அடிப்பதில் மிகவும் சிறந்த ஒரு வீரர். சூதாட்டத்தில் சிக்கி சிதைந்து கிடந்த இந்திய அணியை இவங்க மீட்டு ஒரு எதிரணிகளுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு அணியாக உருவெடுத்தாங்க. 2003 பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி வரைக்கும் முன்னேறி இந்திய அணி பலமான ஆஸ்திரேலிய அணியிடம் தோல்வியை தழுவினாங்க. 2008 இவங்க தன்னுடைய கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு அறிவிச்சிட்டாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல முகமது அசாருதீன் அவர்கள் இருக்காங்க. இந்திய கிரிக்கெட்டுக்கான வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த கேப்டன்களில் இவங்களும் வந்து கண்டிப்பாக இடம் பிடிச்சிருக்காங்க. 1985 இவங்க பார்த்தீங்கன்னா ஜனவரி 20 இங்கிலாந்து அணிக்கு எதிராக தன்னுடைய முதல் ஒருநாள் போட்டியில் களமிறங்கினாங்க. 1989 இவங்க இந்திய அணியின் கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டாங்க. 1990 வரைக்கும் இவங்க இந்திய அணியின் கேப்டனாக இருந்தாங்க. அப்போது 174 போட்டிகளுக்கு இவங்க கேப்டனாக இருந்தாங்க. 90 போட்டிகளை வெற்றி பெற்றாங்க. 76 போட்டிகளில் தோல்வியை தருவாங்க. இவங்களுடைய வெற்றி சதவீதம் பார்த்தீங்கன்னா 54.16 இருந்துச்சு. அதன் பிறகு 2000 பார்த்தீங்கன்னா இவங்க தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் மேட்ச் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட்டதாக இவங்க மீது புகார் எழுந்து இவங்க லைஃப் டைம் பேனட், அதாவது வாழ்நாள் முழுக்க இவங்களுக்கு தடை விதித்தது ஐசிசி. அதன் பிறகு 2012 அவங்க மீது இருந்த தடையை வந்து ஐசிசி நீக்கினாலும் அதன் பிறகு அவங்களுடைய கிரிக்கெட் வாழ்க்கை முடிந்து விட்டது. தற்போது வரைக்கும் இவங்க இந்திய அணியின் 2வது வெற்றிகரமான
கேப்டனாக விளங்குறாங்க. முதலிடத்தில் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் மகேந்திர சிங் தோனி அவர்கள் இருக்காங்க. 28 வருடங்களுக்கு பிறகு இந்திய அணியின் ரசிகர்களின் கனவான உலகக்கோப்பையை வென்று கொடுத்த ஒரு கேப்டன். அது மட்டும் இல்லாது தற்போதைய வரைக்கும் 3 விதமான ஐசிசி கோப்பைகளையும் வென்ற ஒரே ஒரு கேப்டன் தோனி அவர்கள் மட்டும்தான். 2007 பார்த்தீங்கன்னா முதன் முதலாக டிராவிட் அவர்களிடம் இருந்த கேப்டன் பதவி இருந்து இவங்களிடம் கொடுக்கப்பட்டது. அப்போதே பார்த்தீங்கன்னா 2007 நடந்த 21 போட்டிக்கான உலகக்கோப்பையை இந்திய அணி கைப்பற்றினாங்க. 2016 வரைக்கும் இவங்க கிட்டதான் வந்து கேப்டன் பதவி இருந்தது. இவங்களுடைய கேப்டன்ஷிப்ல இந்திய அணி 200 போட்டிகளில் விளையாடி இருக்காங்க. அதுல 110 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க. 74 போட்டிகளில் தோல்வியை தள்ளியிருக்காங்க. 5 போட்டி வந்து டிராப் ஆகியிருக்கு. வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 59.25 இருக்கு. அது மட்டும் இல்லாது இந்திய அணிக்கு ஒரு தலை சிறந்த விக்கெட் கீப்பர், தலை சிறந்த பேட்ஸ்மேன், ஒரு மிகச்சிறந்த பினிஷராகவும் இவங்க வந்து இருந்தாங்க. இந்திய அணியை பார்த்தீங்கன்னா 3 விதமான போட்டிகளையும் நம்பர் ஒன் இடத்துக்கு உயர்த்தி கொண்டு போன ஒரு கேப்டன் இவங்க தான். தற்போது 39 வயது நிறைவடைந்திருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்திய அணியில் விளையாடலாமா அல்லது மாட்டாங்களா அப்படிங்கிறது அனைவருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.